வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, இன்னும் நான் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கான பலன் இந்த வருஷம் தான் எனக்கு கிடச்சிது. அதாவது வந்து போன வருஷம் ஜனவரி 30 நான் யூடியூப் ஆரம்பித்தேன். அதுலேருந்து கஷ்டப்பட்டு இந்த ஒரு வருஷம் கொண்டுட்டு வந்ததுக்கு எல்லா வீடியோவுக்கும் சேர்த்து 8000 ரூபா அவங்க போட்டு விட்ருக்காங்க யூடியூப்லேருந்து. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது வந்து நான் இது பணத்துக்காகன்னு பண்ணலை. நான் இவ்வளோ வருஷம் தைச்சது வந்துட்டு என்னோட முடிஞ்சு போயிடுவேண்ணா. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எத்தனையோ பேர் வந்துட்டு சில விஷயங்கள் தெரியாமல் இருப்பாங்க, அவங்களாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் கற்றுக்கிட்டோம், நம்மளால் முடிஞ்சதை சொல்லித்தருவோம் அப்படின்னு நினச்சி தான் போட்டேன் நான். ஆனால் சில நேரம் வந்து நான் யூடியூப் பார்க்குறப்ப வந்துட்டு இவங்களாம் நிறையா சம்பாதிப்பாங்க, ஈஸியாக சம்பாதிப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். நான் மெயினாக வந்து சம்பாதிக்கிறதுக்காக போடல, ஏதோ ஒன்று சொல்லித்தரணும் மக்களுக்கு, நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு உதவி செய்யணும், அதை ஏதாவது நம்ம வீடியோ பார்த்து அவங்க ஏதாவது கற்றுக்கட்டும் அப்படின்ட்டு போட்டேன். ஆனால் யூடியூப்பில் வந்து பணத்துக்காகன்னு சரி, ஏதோ ஒரு வேலை பணத்துக்காகன்னு போடுறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, ஆனால் அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க. இதில் வந்து ஈஸியாலாம் சம்பாதிக்க முடியாதுங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. ஒரு வீடியோ போடணும், அதை எடிட் பண்ணி போட்டு அது லேப்டாப்பில் ஏற்றி அது போடுறதுக்கே ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு மேலாயிருது. பெரிய வீடியோனால் வந்து ரொம்ப டைம் எடுக்குது, அது போடுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகிடுது. அதாவது வந்து சிலது தான் வியூஸ் அதிகமாக போகும், சிலது வந்து போகாது. நமக்கு வியூஸ் போனால் அமௌண்ட் வந்து அவ்வளோவெல்லாம் கிடைக்காது அவங்களுக்கு. வியூஸும் போகணும், டைமும் அதிகமாக அவங்க பார்க்கணும், மக்கள் பார்க்கணும், அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கும். சில வீடியோ வந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு 1000 வியூஸ் போகுதுன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிரும். சிலது வந்து நல்லா ஒரு சில வீடியோ வந்து நல்லா போய்கிட்டே இருக்கிறதுக்கு மட்டும்தான் அமௌண்ட் வந்து ஓரளவுக்கு வரும். இப்போ நான் வந்து 300 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கேன். அதுக்கு இந்த ஒரு வருஷம் கழித்து எனக்கு இந்த அமௌண்ட் வந்திருக்கு. எத்தனை டாலர்னால் 118 டாலர் வந்திருக்குங்க. எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் நம்ம யூடியூப்பில் போட்டு கொஞ்சம் நம்மளை கஷ்டப்ப ஹார்ட் ஒர்க்கு பண்ணத்துக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டு வந்திருக்குன்றது. அதாவது வந்து என் பையனோட படிப்பு செலவுக்கு அதை நான் வச்சுக்க சொல்லிட்டேன். அவன் படிச்சிட்ருக்கான், பேங்க் எக்ஸாம் கொஞ்ச நாள் படிச்சுட்டு இப்போ எஸ்ஐ படிச்சிட்ருக்கா. அப்படி நான் வந்து அவங்கள்கிட்ட சொன்னேன், நீ வந்து இந்த இது வந்து நீ கஷ்டப்பட்டு போட்ட செஞ்ச வீடியோ, நீ வந்து இதை வந்து நீ யூஸ் பண்ணிக்கோப்பா, உனக்கு வந்து புக்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நீ வாங்கிக்கோ, உனக்கு தேவையானது வந்து நீ வாங்கிக்கோ, நீ கஷ்டப்பட்டு போட்டனால தான் வந்துட்டு நான் தைச்சது வந்து மக்கள் பார்க்க முடிஞ்சிச்சு, இல்லைன்னா வந்து யாருக்குமே எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் வந்து அவங்கள தான் அந்த அமௌண்ட் வச்சுக்க சொன்னேன். 8000 ரூபான்றது இந்த ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் கம்மினாலும் பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. சரி, நம்மளும் ஏதோ கஷ்டப்பட்டதுக்கு ஏதோ ஒன்று போட்டிருக்கோம் வந்திருக்கு அப்படின்னு. அதனால் வந்து யூடியூப்பில் வந்து சாதாரணமாகலாம் சம்பாரிச்சிட முடியாது, அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சில பேருக்கு வந்துட்டு 6 மாதத்தில் ஏதாச்சும் கிடைக்கும், சில பேர்த்துக்கு 1 வருஷத்தில் கிடைக்கும், சில பேர்த்துக்கு 2 வருஷத்தில் கிடைக்கும். சில பேர் வந்து டென்ஷன் ஆகி பாதிலே விட்டுருவாங்க, இது என்னடா போய் ஒன்றுமே இல்லை கஷ்டப்பட்டு போட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு. நம்ம தைக்கிறதுல எப்படி ரொம்ப பொறுமை அவசியமோ அதே மாதிரி தான் யூடியூப்லேயும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அவசரத்துக்கெலாம் வந்துட்டு நம்ம வந்து இதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து நீங்கள் யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஜாபுக்கு போயிட்டு ஏதாவது வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி வேணால் பண்ணுங்கள். இல்லை டைம் பாஸ்க்கு பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அந்த இதை வச்சு தான் நம்ம இதில் வரதை வச்சு சமாளிக்கணும் சம்பாதிக்கணுன்றதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கெலாம் பல வருஷம் ஆகும், அதாவது வந்து 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரிலாம் ஆகும். அதனால் வந்து யூடியூப் ஆரம்பிங்க, ஆரம்பித்தாலும் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருந்தீங்கன்னா தான் ஏதாச்சும் உங்களுக்கு கிடைக்கும்.
நான் வந்து முன்னாடி நடித்ததெல்லாம் தப்புன்ற மாதிரி நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து அவங்க சம்பாதிக்கிறதுக்கு நிறைய சம்பாதிப்பாங்க போல் யூடியூப்பில் போட்டு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாக கிடையாது, அது உள்ளே போய் பார்க்கவும் தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இதுக்கு அப்படின்றது தெரியும். எனக்கு வந்து இன்றைக்கி தான் அந்த அமௌண்ட் ஏறிச்சு. என் பையன் சொன்னான், அதை சொல்லி நீ மக்களுக்கு போடுமா, சில பேர்த்துக்கு வந்து சரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களும் யூடியூப் ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதே பண்ணுவாங்க. நீ வந்து நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதில் இவ்வளோ கிடச்சிருக்கு. ஏன்னா வந்து என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் மாத சேலரி எவ்வளோ வாங்குறீங்க யூடியூப்பில், இல்லைன்னா எத்தனை டாலர் வருது உங்களுக்கு, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படிலாம் வந்து கேட்டிருந்தாங்க ஆரம்பத்தில். நான் வந்து அப்போ என்ன கமெண்ட் பண்ணேன்னா, வந்து 10 ரூபா கூட எனக்கு இதுலேருந்து எதுவுமே வரலைங்க, ஆனால் என்னோடய சகோதரி எல்லாம் என்னை பாராட்டுறாங்க, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, நீங்கள் நல்லா தைக்கிறீங்க, நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக இருக்கும் மேம், நல்லா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பெருமையை தாண்டி அவங்க சொல்ல சொல்ல இன்னும் நம்ம நிறைய வித்தியாச வித்தியாசமாக பண்ணி போடணும். அதாவது தைக்கிறது நான் வந்து ஸ்டாப் பண்ணாலும் நீங்கள்லாம் சொல்கிறனால இன்னும் கொஞ்ச நாள் நம்ம எதாவது ட்ரை பண்ணுவோம், புதுசு புதுசாக ஏதாவது நம்ம இன்னும் கொஞ்ச நாள் நம்ம தைச்சு போடுவோம். ஏன்னா என்னை பார்த்து என்னோடய சகோதரிகள்லாம் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ஏதோ இன்னும் கொஞ்ச நாள் போடணும் அப்படின்னு, இன்னும் கொஞ்ச நாள் தைக்கணும் அப்படின்ற ஆசை. தம்பி எக்ஸாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க வந்து அதையும் பார்த்துட்டு இதையும் தான் பார்க்குறாங்க. சப்போஸ் அவங்களுக்கு வேலை கிடச்சி ட்ரைனிங் ஏதாவது போகிற மாதிரி இருந்தால் மட்டும் என்னால் வீடியோ போட முடியாது, அப்போ மட்டும்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து என் பொண்ணு வந்துட்டாங்கன்னா என் பொண்ணுக்கு ஓரளவுக்கு தெரியுங்க, அவங்கள வச்சு ஏதாச்சும் போட முடியும்னால. இருந்தாலும் என் பையன் செம்ம டேலண்ட்டு, இந்த மாதிரி எடிட் பண்ணி போடுறதுலாம் வந்துட்டு அவர் செம்ம டேலண்ட்டு, நல்லா போடுவாங்க. என் பொண்ணுக்கு ஓரளவுக்கு தெரியும், இருந்து கற்றுக் கொடுத்துட்டா போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பேசிட்டேன். அந்த ஒரு வருஷத்தில் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு என் சகோதரிகிட்டெல்லாம் சொல்லணும், அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கணும் உங்கள்கிட்ட அப்படின்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த கை டிசைன் எல்லாம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன், தனித்தனியாக நம்ம சேனலில் இருக்க ஒரு ஒரு கையும். ஏன்னா வந்து நான் இந்த இதை போட்டு நான் எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால தான் போட்ட வீடியோ எல்லாம் எடிட் பண்ணிவிட்டு இவ்வளோ டிசைன் போட்டிருக்கேன். ஆனால் இது எல்லாமே வியூஸ் கம்மி தான், எதுவுமே வந்துட்டு 1000-2000 மேலே தாண்டலை, எல்லாமே கம்மியாக தான் போயிருக்கு. இருந்தாலும் அதை மறுபடியும் எடிட் பண்ணி உங்களுக்காக இதை போட்டு சொல்லணும், சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான். மற்றபடி ஹார்ட் ஒர்க் பண்ணுனா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பலன் கிடைக்குங்க. இன்ட்ரெஸ்டோட செய்யுங்க, எந்த வேலை செஞ்சீங்கனாலும் கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. உங்களுக்கு யூடியூப் ஆரம்பிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா முதல் எடிட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் கற்றுக்குங்க. எனக்கு படிக்க தெரியாது, நான் நல்லா வந்துட்டு தம்பி தான் எல்லாமே பார்ப்பாங்க. படிக்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த எடிட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்த்து கற்றுக்கலாம். ஏன்னா எல்லாமே யூடியூப்பில் இருக்குது, எப்படி எப்படி பண்ணணுன்றது எல்லாமே சொல்லித்தராங்க, எப்படி எடிட் பண்ணணும், எப்படி போடணும், எவ்வளோ நல்ல அந்த அமௌண்ட்டு வரும் நமக்கு, அந்த வியூஸ் போகிறதுக்கு என்ன பண்ணணும் எல்லாமே சொல்லித்தராங்க. நீங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம நான் போடுற டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா, இல்லை வந்துட்டு வேறு மாதிரி எப்படி தைச்சு போடணும், அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்ல சொல்ல தான் வந்துட்டு நானும் சரி சகோதரிகள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம தைச்சு போடணும் அப்படின்னு எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாகும். நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன்ஸ் எல்லாமே தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் நான், டைம் எடுத்து பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் பேசிக் கிளாஸ் முதல்கொண்டு எல்லாமே இருக்குங்க. டிசைன் ப்ளவுஸ் மட்டும்தான் சொல்லித்தரேன்னா இல்லை, ஏன்னா வந்து தைக்கிறதுல என்னென்ன தேவை, என்னென்னா வந்து டிசைன் ப்ளவுஸு, சுடிதாரு, மற்றபடி நம்ம நைட்டி ஹைட்டு கம்மி பண்ணுறது, இன்ஸ்கர்ட் ஹைட்டு கம்மி பண்ணுறது, எல்லாமே புதுசாக பழகிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தெரியாது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, எல்லாமே பார்த்து கற்றுக்கங்க. அப்புறம் வந்து நிறையா சகோதரிகள் வந்து சில பேர் வந்து ஃபோன் நம்பர் வந்து கேட்குறாங்க, கேட்டால்
லிங்க்கு கொடுத்துரும் கொடுத்து அவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது ரொம்ப அவங்க அவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாங்க. பேசும்போது எனக்கு ரொம்ப அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறப்ப இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்லாம் ஆசை நிறைய இருக்குது. எனக்கு இந்த ஒரு வருஷமாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷங்க. இதே மாதிரி எனக்கு எப்பவும் நீங்கள் கூட இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டேன். நீங்கள் யூடியூப் ஆரம்பிக்கணும்னா பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான அதுக்கான பலன் வந்து சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த கை டிசைன்ஸ் எல்லாம் எல்லாமே தனித்தனியாக இருக்குது, நீங்கள் போய் பார்த்து கற்றுக்குங்க. பிளேலிஸ்ட்டில் வந்து ஒரு ஒரு வீடியோவும் 20 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி வந்து டைம் எடுத்து ரொம்ப நேரம் சொல்லி கொடுத்துருக்கேன் நான், பார்த்து கற்றுக்கோங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தைக்கிறப்போ வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக தைங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக. ஐயோ அவங்க வந்து இவ்வளோ அழகாக தைச்சிருக்காங்க, அதே மாதிரி நம்மளும் தைக்கணும், அதே மாதிரி நம்மளும் சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டாக செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிரித்து தைக்கலாம், சோம்பேறித்தனமே படாதீங்க. பிரித்து தைக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு சங்கடப்பட்டோன்னா நம்மளால் செய்ய முடியாது, அதனால் பிரித்து தைக்கிறதுக்கெல்லாம் சங்கடப்படாதீங்க. ஏன்னா வந்து நாங்கள் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்துட்டு பிரித்து தைக்காமலாம் எந்த ப்ளவுஸும் தைக்க முடியாது. சின்ன சின்ன தப்பு வரத்தான் செய்யும், அதை சரி பண்ணி தான் தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்றைக்குமே பிரித்து தைக்க மட்டும் சங்கடப்படாதீங்க. சில பேர் வந்து இந்த பிரிக்கிறதுக்காகவே வந்து தைக்க மாட்டாங்க, ஐயோ பிரிக்கணுமே, இந்த தைக்கிறதே டென்ஷன், பிரித்து பிரித்து தைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லா தடவையுமே பிரிக்கிற மாதிரி வராது, நம்ம ஒரு சில டைம் வந்து தப்பாக பண்ணிட்டோம் நான் மட்டும்தான் பிரிக்கிற மாதிரி வரும். இதெல்லாம் வந்து சுடிதார் கையே, சுடிதாருக்கு வந்து கீழே இந்த மாதிரி ஃப்ளிட்ஸ் நாட்டு கொடுத்து ஃப்ளிட்ஸ் எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி டிசைன்லாம் நியூ மாடல் நல்லாயிருக்கும் சுடிதாருக்கு, வேணா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இது ஒரு செமையாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸுக்கு, கீழே வந்து அந்த ரோஸ் இதில் மாதிரி நாட்டு கொடுத்து தைச்சிருப்பேன். இதுவுமே தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். உள்ள நாட்டை அப்படியே நம்ம பென்சிலோ இல்லை ஊசியோ வச்சு உள்ளே சொருவிட்டு மேலே தைச்சி விட்றணும். நெட்டாக ஒரு தையல் போட்டுட்டு அதை நம்ம அப்படியே சுருக்கிடணும். இந்த மாதிரி சுருக்கிட்டு கீழே வந்து உங்களுக்கு நாட்டு டிசைன் எந்த மாதிரி வேணுமோ சேர்த்து தைச்சி விட்டுட்டு உங்களுக்கு எப்படி டிசைனில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். அகல 2 இன்ச்சு உயரம் 2 இன்ச்சு குட்டியாக ஒரு ரோஸ் இதில் தொங்குற மாதிரி கையில் இது மாதிரிலாம் நம்ம தைச்சி கொடுக்கும்போது அந்த பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி போடுவாங்க, ஐய் அழகாக இருக்கே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. இதே மாதிரி கை நெக்குக்கும் நான் கொடுத்துருப்பேன். இந்த சுடிதாரை வந்து நெக்கு டிசைனும் வந்து நல்லா ரவுண்ட் நெக்கு கொடுத்து அது கொஞ்சம் ரெடிமேட்லேயே வந்து வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா வந்து ட்ரெஸ்ஸுலேயே டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க, அதில் இருக்கிறத வந்து நம்ம அப்படியே தைச்சா வந்து நெக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டேன், அதை ஃபுல்லாகவே பிரிச்சுட்டு அயன் பண்ணிவிட்டு மேலே ஒரு டிசைன் ஒரு லைன் வந்து டிசைன் பண்ணி தைச்சிருந்தேன். அதோட கை டிசைன் தான் இது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு ப்ளவுஸோட கை டிசைனு, இது கையில் வந்து இந்த மாதிரி வளைவாக கொடுத்துருந்தாங்க, சரி நம்மளும் அதே மாதிரியே கொடுப்போம் அப்படின்ட்டு இந்த இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ரவுண்டாக கொடுத்துருக்கேன். இதோட டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, பேக் சைடு டிசைன் வந்து கொடுத்துருக்கேன், அதுவும் சூப்பராக இருக்கும், பார்த்து கற்றுக்குங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ரவுண்டாக வச்சிடலாம். இந்த மாதிரி ரவுண்டு டிசைன் கொடுத்துருக்காங்க, சரி நம்மளும் அதே மாதிரியே கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு லைன் லேஸ் அடித்து விட்டுட்டு அந்த லேஸுக்குள்ளேயே நல்லா இது பண்ணி கொடுத்துருந்தேன். இது வந்து நல்லா பிகினர்ஸ் கூட பழகிறவங்க கூட இது ஈஸியாக பண்ணலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இது இந்த டிசைனு. அப்படியே உள்ளே கொடுத்து கொடுத்து நம்ம தைச்சி விட்டுடலாம், வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இது மாதிரி நம்மளாம் யோசிச்சு யோசிச்சு நம்மளும் வித்தியாசமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணுங்கள்.
ஏன்னா ஒருத்தவங்க பண்ணுற மாதிரியே நம்மளும் பண்ண முடியாது. அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் மாற்றி பண்ணணும்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி கூட மாற்றி பண்ணுங்கள். ஆனால் அழகாக பண்ணுங்கள், அழகாக வரணும்னு நினச்சிட்டே பண்ணுங்கள், சூப்பராக வருங்க. இது வந்து கைக்கு பைப்பிங் வச்சுட்டு சேம் அதே மாடல் மாதிரி தான் வரும், ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி வரும். அகலம் 2 இன்ச்சு, உயரம் 2 இன்ச்சுங்க. இந்த மாதிரி நீர் பீஸ் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி தான் மடக்கி நம்ம அப்படியே வச்சு தைக்க வேண்டியதான். இது எல்லா கைடும் செய்யணுமே செம்மையாக இருக்குங்க. இது மாதிரி ஒரு லைன் வச்சுட்டு நம்ம ஒன்றைய சென்டராக மார்க் பண்ணிவிட்டு அஞ்சு லைன் வச்சுட்டு மேலே 3 வச்சுருங்க. மேலே வந்து 3 கொடுத்து தைச்சிருங்க, அது வந்து மடக்கிட்டு 3 லைன் கொடுக்கணும். மேலே வந்து 1 கொடுத்தீங்கன்னா போதும். இது மாதிரி சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி சிம்பிளாக பண்ணிங்கனாலும் அழகாக இருக்கும். சேம் அதே மாதிரி தாங்க இந்த டிசைனும் அதே மாதிரி தான், ஆனால் வந்து நம்ம அதை வந்து உருட்டி வைப்போம். இது ஒரு பட்டு சாரி ப்ளவுஸு, தண்ணி வச்சு நல்லா உருட்டி தைக்க ஆரம்பிங்க. தண்ணி வச்சு உருட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதுக்கும் அகலம் 2 இன்ச்சு, உயரம் 2 இன்ச்சு. நீங்கள் நல்லா உருட்டுறது மட்டும் அழகாக உருட்டினீங்கன்னா போதும். கீழே 5, மேலே 3, அதுக்கு மேலே 1, மொத்தம் வந்து 8 பீஸ் தேவைப்படும். நம்ம ஒரு லைன் லேஸ் வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம அடித்து அதுலேயே பிங்க் கலரு, இதுக்கு வந்து லேஸ் வச்சுட்டு சென்டராக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்து தைச்சிடலாம். இப்போ அதுக்கு மேலே 3 லைன் கொடுத்துடலாம். இப்போ அதுக்கு மேலே 1, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செமையாக ஒரு டிசைன் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் சிம்பிளாகவும் அழகாகவும் புதுசு புதுசாக பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்க எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு பஃப் போய் பார்க்கலாம். கையோட ஹைட்டு உங்களுக்கு எந்த அளவோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு மேலே நல்லா குத்தூக்கி கட் பண்ணிங்க, கீழே வந்து நல்லா வளைச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ முன்னாடி கை கடைஞ்சு கட் பண்ணிடலாம். கையை அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிக்கலாம். கிராஸ் பீஸ் வச்சுட்டு அடித்து மேலே திருப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கையில் வச்சு ரவுண்டாக தைச்சிட்டு அவங்க மேலேயும் ஃப்ளிட்ஸ் வச்சிடலாம். இந்த மாதிரி சூப்பராக ஒரு கை டிசைன் பண்ணுங்கள். இப்போ நம்ம மேலே வந்து அந்த பாட்டத்தில் வச்சு நம்ம தைச்சிடலாம் டாப்ஸில்.
உங்களுக்கு வந்து அதிகமாக வேணா ஃபில்ஸ் வந்து ஃபுல்லாக அதிகமாக வேணும், ரொம்ப பஸ் புஸ்ஸுன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகலை வந்து அதிகமாக பற்றி கட் பண்ணுங்கள். இல்லை வந்து நார்மலாக இப்போ இந்தளவு போதும் அப்படின்னா ஒரு 8 இன்ச்சு 9 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, கை வந்து செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ இங்கே ஒரு இந்த கை டிசைன் பார்க்கலாம். இது கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு ப்ளவுர் பூ டிசைன் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து கோல்டன் கலரில் வந்து அயன் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே அதுலேயே கோல்டன் கலர்லேயே பைப்பிங் வச்சுட்டே இந்த மாதிரி தைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து லேஸ் ஒரு லைன் கொடுத்துட்டு சென்டராக மார்க் பண்ணிவிட்டு இந்த பூ டிசைன் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நம்ம தைச்சி விட்டுட்டு அதில் வந்து ஒரு ஒன்றுலேயும் 3-3 லைன் போட்டுட்டு நம்ம அதில் பாசி வச்சுக்கலாம். செமையாக இருந்துச்சு இதுவும். இதே மாதிரி நெக்குக்கும் கொடுத்துருந்தேன், அது வந்து தனியாக வீடியோ இருக்குது. ப்ளவுஸு பாருங்கள் செமையாக இருக்குது. பாசி வந்து தட்டையாக இருக்கும், ஒரு சைடு அரை பாசியாக இருக்கும். அதை வச்சுட்டு இப்போ எல்லா பக்கமும் ஒன்று ஒன்று வச்சுருங்க. இந்த கை டிசைன் பார்க்கலாம். இந்த மாதிரி கோபுரமாக கட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சின்னதாக வைக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க, 2 பீஸு. இப்போ பிங்க் கலரில் ஒன்று தைச்சிடலாம். அதுக்கு க்ரீன் கலர் பைப்பிங். இப்போ இன்னொன்று வந்து க்ரீன் கலரில் தைச்சிடலாம். இது வந்து பார்டரு, இது பிங்க் கலர் பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ ரெண்டையும் வச்சு சேர்த்து தைச்சிட்டு அம்மா வந்து சென்டராக மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸ் வச்சிடலாம். தைச்சோம் இல்லையா, அதை வச்சு தைச்சிடலாம். அந்த பைப்பிங் சுற்றி ஒரு தையல் போட்டுடலாம். பாருங்கள் அழகாக இருக்குது. நடுவில் ஒரு பாசி, அவ்வளோதான், நல்லாயிருக்கு. இப்போ இந்த கை டிசைன் பார்க்கலாம். இது வந்து சில்வர் கலர். இதில் வந்து நம்ம ஒரு பூ டிசைன் பண்ணலாம். முக்கோணமாக மடித்தா அதை மறுபடியும் மடிக்கணும். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. இதை வந்து அப்படியே உள்ளே கொடுத்து கொடுத்து நம்ம தைச்சிடலாம். உங்களுக்கு வந்து எதுலேருந்து வேணும்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே உள்ளே சொருகி விட்டுடலாம். ஒரு 8 பீஸு 9 பீஸு வச்சுருங்க. இந்த மாதிரி மடிக்க விடணும். நம்ம சும்மாவே இப்படியே விட்டாலுமே நல்லா தான் இருக்கும், ஆனால் அதை விரித்து நம்ம தைச்சிடலாம் பாசி வச்சு. இது வந்து பேக் சைடு டிசைனும் தனியாக போட்டிருக்கேன், கை டிசைனும் தனியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்து கற்றுக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அதை வந்து தனியாக போய் பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா தான் அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விரிவாக புரியும்.
எல்லாத்தையும் நல்லா விரிச்சு விட்டு நம்ம பாசி வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டிசைனும் உங்களுக்கு போட்டேன். நான் யூடியூப்பில் என்னோடய அனுபவத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். லாஸ்ட்டாக இந்த டிசைன் பார்த்துடலாம். இதெல்லாம் மொத்த மொதல் நான் தைக்கும்போது போட்டதுங்க. மொதல் மொதல் நான் யூடியூப் ஆரம்பித்தப்போ தைச்சது. இது ஏன் லைட் எரியறதுனால மற்ற பக்கம்லாம் டிம்மாக தெரியுதுன்னா எனக்கு தெரியாது. லைட் எரிஞ்சால் வந்து மற்ற பக்கம் வந்து டிம்மாக தெரியுன்றது வந்து எனக்கு தெரியாது, தெரியாமல் தைச்சது. அதுக்கப்புறமா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் தைக்கிறேன். இந்த மிஷினில் வந்து லைட் இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம டார்க் கலர் ப்ளவுஸ் ஏதாவது தைச்சோம்னா வந்து தெரியாது இல்லையா, அதுக்காக வந்து அந்த லைட்டு கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.